ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎலோட மெகா ஆக்ஷன் வர நவம்பர் 24-25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு மெகா ஆக்ஷனாக இது இருக்க போகுது. இதில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நேற்று அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம், போயிட்டு பாருங்கள். அதில் ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராங்க. அதில் யார் அப்படின்னா ஜிம்மி ஆண்டர்சன், எஸ் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை. எஸ் கிட்டத்தட்ட 2014 முதல் பேர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் எழுதிடலாம். ஐபிஎல் பக்கமே வரமாட்டாரு அப்படின்னா நினைச்சிட்டு இருக்கப்போ தன்னோட இன்டர்நேஷனல் கரியரை சக்சஸ்ஃபுல்லா இப்பதான் முடிச்சாரு. இதுக்கப்புறம் அவர் இன்டர்நேஷனல் கரியர்ல இல்ல அப்படிங்கிறப்போ ஓகேப்பா இருங்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப ஐபிஎல் குள்ள வராரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அப்ப அவர் இப்படி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் போய் விளையாண்டா இன்ஜூரி எல்லாம் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளால வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பயங்கரமான ஒரு விஷயம், அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இன்டர்நேஷனல் கரியரை முடிச்சுட்டு 42 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வராரு. செமையா ஸ்விங் பண்ண ஒரு பிளேயர், அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிளேயரை வேணாலும் அவரால் விக்கெட் எடுக்க முடியும், நிக்க வச்சு போடுவார். எஸ் அது அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த டீம் அவரை பை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நிறையா ஃபேக்டர் இருக்குது. சூப்பரான ஒரு பவுலர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் தான், அதிலே மாற்றுக்கிறது கிடையாது. பட் வயசு 42 ஆகுது. எஸ் அவர் மேலே யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுவும் 1.25 கோடி பேசிக் அமௌண்ட்டுக்கே யார் பிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு வைங்களேன், லைக் அவங்க வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிளேயர் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி புஜாரா அஜிங்கியா ரஹானேலாம் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து தன்னோட டீமுக்காக இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட்ல பயங்கரமா விளையாண்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புஜாரா அஜிங்கியா ரஹானே எல்லாம் எடுத்தாங்க. ஓகே, சோ மேபி அது மாதிரி ஏதாவது யோசிச்சு எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கலாம். வெயிட் பண்ணி, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு நேம் வந்து ஜிம்மி ஆண்டர்சன். அண்ட் எந்த டீம் போவாங்க, யார் எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து, ஜிம்மி ஆண்டர்சன் எந்த டீமுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கிட்டு நன்றி, வணக்கம்.